ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வத்தக்குழம்பு சாதம். பொதுவாக நம்ம வத்தக்குழம்பு தனியாக பண்ணிவிட்டு சாதம் தனியாக ரெடி பண்ணி அப்புறம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். ஆனால் இன்றைக்கி நாம் பண்ண போகிறோம் இந்த வத்தக்குழம்புலேயே அரிசியை சேர்த்து வேக வைக்க போகிறோம். அதுவும் சீரக சம்பா அரிசியை சேர்த்து ரொம்பவே டேஸ்ட்டாக நல்ல தலதலன்னு இந்த வத்தக்குழம்பு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வத்தக்குழம்பு சாதம் பண்ணுறதுக்கு நான் ஒரு கப்பு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இதை கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சிரும், ஊறட்டும். இப்போ புளியை ஊற வச்சுக்கலாம். ஒரு மீடியம் சைஸை விட சின்ன சைஸ் லெமன் அளவுக்கு புளி எடுத்து தண்ணி சேர்த்து இதை அப்படியே ஊற வச்சிரும், இதுவும் ஊறட்டும். இப்போ ஒரு மசாலா வறுத்து அரைச்சிக்கலாம். ஒரு ஃப்ரையிங் பேனை சூடு பண்ணி அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் சூடான பிறகு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் தனியா, 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூனை விட குறைச்சலாக வெந்தயம், 6 நீட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்ல ஒரு பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கி விடுவோம். இப்போ இதில் 6 பல் பூண்டு தோல் உரித்து சேர்த்து, 1 கொத்து கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் துருவி எடுத்த தேங்காவை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து வதக்கிட்டு, கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து அதையும் நல்லா கலந்து வதக்கிட்டு, இப்போ இதை நம்ம இறக்கி ஆற வச்சுக்கலாம். இது ஆறின பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துருவோம். அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு இருக்குது, கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இதை அப்படியே வச்சுட்டு 1 கப்பு தக்காளி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிவிட்டு அதை நல்லா நைஸாக அரைச்செடுத்து இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு, நம்ம ஊற வச்சுருக்க புளியை கரைச்செடுத்து அதையும் இந்த தக்காளியோடு சேர்த்து தனியாக வச்சுருவோம். இப்போ ஒரு குக்கரை சூடு பண்ணி அதில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு, நல்லெண்ணெய் சூடான பிறகு 1 ஸ்பூன் வடகம் சேர்த்து, 2 நீட்டு காஞ்ச மிளகாய் 2 2 கிள்ளி சேர்த்து, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்ல வாசனை வர்ற அளவுக்கு பொரிய விட்டுட்டு, கொஞ்சமாக மணத்தக்காளி வத்தல், கொஞ்சம் போல் சுண்டக்காய் வத்தல் சேர்த்து அதையும் நல்லா பொரிய விட்டுருவோம். 100 கிராம் சின்ன வெங்காயம் 2 2 கட் பண்ணி சேர்த்து அதையும் லேசாக கலந்து வதக்கிட்டு, 7 பல் பூண்டு நீள வாக்கில் மெலிசாக கட் பண்ணி சேர்த்து அதையும் வதக்கிட்டு, 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருவோம். அதையும் நல்லா கலந்த பிறகு 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா அந்த எண்ணெயில் வாசனை வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். இதில் காரம் மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி அளவு பார்த்திங்கன்னா மொத்தமாக நான் 4 கப்பு சேர்த்துருக்கேன். இதில் 2 கப்பு பார்த்திங்கன்னா அந்த புளி தண்ணி ப்ளஸ் அந்த தக்காளி தண்ணி, 2 கப்பு தண்ணி நார்மல் தண்ணி. நம்ம அரைச்செடுத்த மசாலாவை சேர்த்தாச்சு, உப்பும் தேவையான அளவு சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு கொதி வர விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ திரும்பவும் 1 முறை லைட்டாக கலந்து விட்டுட்டு, நாம் ஊற வச்சிருக்க அரிசியை தண்ணி நல்லா வடிச்செடுத்து சேர்த்து இப்போ 1 முறை நல்லா கலந்து விட்டு, இங்கே நாம் உப்பு வந்து செக் பண்ணிக்கலாம். அப்புறம் சாதம் வெந்த பிறகு நம்ம செக் பண்ண முடியாது. இப்போ இதை மூடி போட்டு 5 விசில் போல் இதை வேக வச்சு எடுத்துருவோம். இது அவங்கவுங்க குக்கரை பொறுத்து நீங்கள் விசில் பார்த்து வச்சுக்கோங்க. இது பாருங்கள், மேலே குழம்பாக இருக்கேன்னு குழம்பி போயிடாதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணாக்கா அது நமக்கு தேவைப்பட்ட அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நல்ல தலதலன் இருக்கும். இன்னும் அது ஆறுச்சுனாக்கா இன்னும் கெட்டியாயிடும். இப்போ கூடவே நல்ல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்தாக்கா நம்மளோட சூப்பரான சீரக சம்பா வத்தக்குழம்பு சாதம் ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இந்த சீரக சம்பா அரிசின்னு தான் கிடையாது, நீங்கள் நார்மல் பச்சை அரிசியில் கூட பண்ணலாம். ஆனால் அந்த அரிசியில் பண்ணுறது ஒரு டேஸ்ட்டு, இந்த சீரக சம்பா அரிசியில் பண்ணுறது ஒரு டேஸ்ட்டு. ஆனால் புழுங்கல் அரிசியில் அந்தளவுக்கு இந்த மசாலாலாம் கலந்து வருமானு தெரியல. இந்த பச்சை அரிசியில் பண்ணும்போது அந்த வத்தக்குழம்போட மொத்த ஃப்ளேவரும் அந்த ரைஸில் இறங்கி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாதம் பார்த்திங்கன்னா மெயினாக ரொம்ப நாள் நம்ம ஊரை மிஸ் பண்ணவங்களுக்கும், ரொம்ப நாள் உடம்பு சரியில்லாமல் இருக்கவங்களுக்கும்,
ஒரு தேவாமிர்தமாக இருக்கும்னு சொல்லலாம். நல்ல உப்பு உரைப்பு புளிப்போட ரொம்பவே அருமையாக இருக்குது இந்த சீரக சம்பா வத்தக்குழம்பு சாதம். நீங்களும் இந்த வத்தக்குழம்பு சாதத்தை செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானையும் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.